வெல்கம் டு ஸ்கூல் ஆஃப் ஐஏஎஸ் அகாடமி. நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது 6th ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட் டேர்ம் சயின்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 6th ஃபஸ்ட் டேர்ம் சயின்ஸில் நமக்கு மொத்தம் 7 பாடம் இருக்குது. நாம் இப்போ பார்க்க போகிறது 3rd லெசன், நம்மை சுற்றியுள்ள பருப்பொருட்கள், பேஜ் நம்பர் 34. இப்போது இந்த பாடத்துக்கான க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். பேஜ் நம்பர் 52 எடுத்துக்கோங்க. ரோமன் லெட்டர் 6 மிக சுருக்கமாக விடையறி. ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் பருப்பொருள் வரையறு, பேஜ் நம்பர் 49 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 49ல் நினைவில் கொள்க அந்த ஹெட்டிங் கீழுள்ள ஃபஸ்ட் பாயிண்ட் அது ஃபுல்லாக மார்க் பண்ணிக்கோங்க. நிறையை உடையதும் இடத்தை அடைத்து கொள்வதும் ஆகிய பொருட்கள் பருப்பொருட்கள் ஆகும். அது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. இதுதான் மிக குறுகிய விடையறியில் ஃபஸ்ட் க்வெஸ்சனுக்கான ஆன்சர். செகண்ட் க்வெஸ்சன், சமைக்கும் முன் அரிசியில் உள்ள உமி, தூசு போன்ற நுண்ணிய மாசு பொருட்கள் எவ்வாறு நீக்கப்படுகின்றன? ஆன்சர் வந்து எழுதிக்கோங்க, தெளிய வைத்து இருத்தல் மூலம். இதுதான் செகண்ட் க்வெஸ்சனுக்கான ஆன்சர். அடுத்தது 3rd க்வெஸ்சன், கலவைகளை நாம் ஏன் பிரித்தெடுக்க வேண்டும்? ஆன்சர் பேஜ் நம்பர் 43 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 43ல் நாம் செல்வியன் குடும்பத்தை பற்றி அறிந்து கொள்வோம் அந்த ஹெட்டிங்க்கு மேலே 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த 3 பாயிண்ட்ஸையும் மார்க் பண்ணிக்கோங்க. கலவைகளில் உள்ள மாசுக்களை மதிலிருந்து 3rd பாயிண்ட் முடிகிற வரைக்கும் இருத்தல் இருந்து தங்கம் பெறுதல் அது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. இதுதான் மிக சுருக்கிய விடியலில் 3rd க்வெஸ்சனுக்கான ஆன்சர். அடுத்தது 4th க்வெஸ்சன், கலவைக்கும் ஒரு எடுத்துக்காட்டினை கூறி அது கலவையே என்பதை நியாயப்படுத்தவும். பேஜ் நம்பர் 42 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 42ல் பாக்ஸ் இருக்குது, பொருட்கள் ஆம் இல்லை, அந்த பாக்ஸுக்கு கீழே உள்ள பேரால் பாருங்கள், ஆக்சிஜன் நைட்ரஜன் அதிலிருந்து மார்க் பண்ணிக்கோங்க. மிக சுருக்கிய விடியலில் 4th க்வெஸ்சனுக்கான ஆன்சர். அதிலிருந்து 4th லைனில் 80 ஒரு கலவியே ஆகும், அது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. இதுதான் 4th க்வெஸ்சனுக்கான ஆன்சர். அடுத்தது 5th க்வெஸ்சன், படிய வைத்தல் வரையறு, பேஜ் நம்பர் 47 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 47ல் தெளிய வைத்து இருத்தல் அந்த ஹெட்டிங்க்கு மேலே உள்ள பேரா பாருங்கள், ஒரு கலவையில் கனமான பொருட்கள் அதிலிருந்து மார்க் பண்ணிக்கோங்க. மிக சுருக்கிய விடையில 5th க்வெஸ்சனுக்கான ஆன்சர். அதிலிருந்து அந்த பேராகிராஃப் முடிகிற வரைக்கும் இம்முறைக்கு படிய வைத்தல் என்று பெயர் அது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. இதுதான் 5th க்வெஸ்சனுக்கான ஆன்சர். அடுத்தது 6th க்வெஸ்சன், தூய பொருட்களுக்கும் தூய்மையற்ற பொருட்களுக்கும் இடையே உள்ள முக்கிய வேறுபாடுகளை கூறுக, பேஜ் நம்பர் 41 அண்ட் 49. பேஜ் நம்பர் 41ல் தூய்மை பொருட்கள் மற்றும் கலவைகள் அதுக்கு ரைட் சைடில் பாருங்கள் ஃபஸ்ட் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபஸ்ட் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கோங்க. மிக சுருக்கமாக விடையில 6th க்வெஸ்சனுக்கான ஆன்சர் இது. ஒரு தூய பொருள் என்பது ஒரே தன்மையான துகள்களால் மட்டுமே ஆனது. இந்த பாயிண்ட். அப்புறம் செகண்ட் பாயிண்ட், தூய பொருட்கள் தனிமங்களாகவோ அல்லது சேர்மங்களாகவோ இருக்கலாம். இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் மார்க் பண்ணிக்கோங்க 6th க்வெஸ்சனுக்கான ஆன்சர். இது மார்க் பண்ணிவிட்டு பேஜ் நம்பர் 49ல் நினைவில் கொள்க அந்த ஹெட்டிங் கீழுள்ள 6th பாயிண்ட் அது மார்க் பண்ணிக்கோங்க. ஒரு கலவை என்பது 2 அல்லது அதற்கு மேற்பட்ட பகுதி பொருட்களை ஏதாவது ஒரு விகிதத்தில் கலந்து உருவாக்கப்பட்ட தூய்மையற்ற பொருளாகும். அது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. இது 6th மிக சுருக்கிய விடையில 6th க்வெஸ்சனுக்கு 3rd பாயிண்ட். அடுத்தது ரோமன் லெட்டர் 7 சுருக்கமாக விடையறி. ஃபஸ்ட் க்வெஸ்சன், ரப்பர் பந்தை அழுத்தும் போது வடிவம் மாறுகின்றது, அதை திண்மம் என அழைக்கலாமா? இந்த க்வெஸ்சனுக்கான ஆன்சர் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அடுத்தது செகண்ட் க்வெஸ்சன், வாயுக்களுக்கு குறிப்பிட்ட வடிவம் இல்லை, ஏன்? இந்த க்வெஸ்சனுக்கான ஆன்சர் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. தேர்ட் க்வெஸ்சன், பாலில் இருந்து பாலாடை கட்டிய எம்முறையில் பெறுவாய், விளக்கவும். இந்த க்வெஸ்சனுக்கான ஆன்சர் வந்து எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு பாலில் இருந்து பாலாடை கட்டியை அப்படின்னு எழுதிட்டு வடிகட்டுதல் முறையில் பிரித்தெடுக்கலாம் அப்படின்னு எழுதிக்கோங்க. இதுதான் 3rd க்வெஸ்சனுக்கான ஆன்சர். அடுத்தது 4th க்வெஸ்சன், கீழே கொடுக்கப்பட்டுள்ள படத்தை பார்த்து அதில் பின்பற்றப்படும் பிரித்தல் முறையினை விவரிக்கவும். இந்த க்வெஸ்சன், கீழே ஒரு படம் கொடுத்துருக்காங்க, அந்த படத்திலிருந்து என்ன முறையில் வந்து பிரித்தெடுக்கிறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. பேஜ் நம்பர் 45 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 45ல் சலித்தல் அந்த ஹெட்டிங் கீழே ஒரு சல்லடை என்பது அதிலிருந்து மார்க் பண்ணிக்கோங்க. சுருக்கமாக விடியலி 4th க்வெஸ்சனுக்கான ஆன்சர். அதிலிருந்து அந்த பேராகிராஃப் லாஸ்ட்லேருந்து செகண்ட் லைனில் கற்களை நீக்குதல் அது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. சுருக்கமாக விடியலி 4th க்வெஸ்சனுக்கான ஆன்சர்.
அடுத்தது 5th question. பருப்புடன் அதிக அளவில் சிறு காகித துண்டுகள் கலந்திருப்பின் அவற்றை எவ்வாறு நீக்குவாய்? 5th question-க்கான ஆன்சர் வந்து எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு பருப்புடன் அதிக அளவில் சிறு காகிதத்தை அப்படின்னு எழுதிட்டு அப்புறம் இதை எழுதிக்காங்க, தூற்றுதல் மூலம் நீக்கலாம். இதுதான் 5th question-க்கான ஆன்சர். 6th question. உணவு கலப்படம் என்றால் என்ன? பேஜ் நம்பர் 49 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 49-ல உணவு கலப்படம் அந்த ஹெட்டிங் கீழே சில வேலைகளில் அதிலிருந்து மார்க் பண்ணிக்கோங்க. சுருக்கமாக விடையில் 6th question-க்கான ஆன்சர். அதிலிருந்து 7th லைனில் என்று பெயர் அது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. இதுதான் சுருக்கமாக விடையில் 6th question-க்கான ஆன்சர். அடுத்தது 7th question. ஒரு வெப்பமான கோடை நாளில் வீட்டிற்கு திரும்பிய திரு ரகு மோர் பருக விரும்பினான். திருமதி ரகுவிடம் தயிர் மட்டுமே இருந்தது. அவர் எவ்வாறு தயிரிலிருந்து மோரை பெறுவார்? விளக்கவும். இந்த க்வெஸ்டின்கான ஆன்சர் வந்து எழுதிக்கோங்க. 7th question-க்கான ஆன்சர். ரகு தயிரில் இருந்து மோரை பெறுவதற்கு கடைதல் என்ற முறையை பயன்படுத்தலாம். இதுதான் 7th question-க்கான ஆன்சர். அடுத்தது ரோமன் லெட்டர் 8 உயர் சிந்தனை திறன் வினாக்கள். ஃபஸ்ட் க்வெஸ்சன். திட திரவ மற்றும் வாயு பொருட்களின் பண்புகளை வேறுபடுத்துக. பேஜ் நம்பர் 40 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 40-ல கீழே ஒரு அட்டவணை கொடுத்துருக்காங்க, திண்மம் திரவம் வாயு. அந்த அட்டவணை ஃபுல்லாக மார்க் பண்ணிக்கோங்க. இதுதான் உயர் சிந்தனையினால் ஃபஸ்ட் க்வெஸ்சனுக்கான ஆன்சர். அடுத்தது 2nd க்வெஸ்சன். சுண்ணாம்புத்தூள் கடுகு எண்ணெய் நீர் மற்றும் நாணயங்கள் கொண்ட கலவையை உனது ஆய்வகத்தில் உள்ள தகுந்த உபகரணங்களை பயன்படுத்தி எவ்வாறு பிரிப்பாய்? பிரித்தல் முறையினை படிநிலைகளில் விளக்கும் படத்தினை வரையவும். 2nd க்வெஸ்சனுக்கான ஆன்சர் வந்து எழுதிக்கோங்க. உயர் சிந்தனைவினால 2nd க்வெஸ்சனுக்கான ஆன்சர் வந்து, நாம் தகுந்த உபகரணங்களை பயன்படுத்த சுண்ணாம்புத்தூள் கடுகு எண்ணெய் நீர் மற்றும் நாணயங்களை பிரித்தெடுக்க உள்ளோம். இதுதான் 2nd க்வெஸ்சனுக்கான ஆன்சர். அடுத்தது 3rd க்வெஸ்சன். மூன்று நிலைகளில் உள்ள துகள்களின் அமைப்பு கீழே தரப்பட்டுள்ளது. நமக்கு மேலே 3 டயக்ராம் கொடுத்துருக்காங்க. அந்த டயக்ராம்லேருந்து க்வெஸ்சன்ஸ் கேட்டிருக்காங்க. அதில் ஆ படம் 1 பருப்பொருளின் எந்த நிலையை குறிக்கின்றது? ஆன்சர் வாயு நிலை. ஆ எப்படத்தில் துகள்களுக்கு இடையிலான ஈர்ப்பு விசை அதிகம்? ஆன்சர் வந்து படம் 3 திண்ம நிலை. இ க்வெஸ்சன். திறந்த கலனில் வைக்க முடியாதது எது? ஆன்சர் வந்து வாயு. இ க்வெஸ்சன். கொள்கலனின் வடிவத்தை கொண்டது எது? கொள்கலனின் வடிவத்தை கொண்டது எது? அதுக்கான ஆன்சர் வந்து திரவ நிலை. அடுத்தது 4th க்வெஸ்சன். மலரின் அம்மா இரவு உணவை சமைக்க தயாராகிறார்கள். தவறுதலாக வேர்க்கடலையுடன் உளுந்த பருப்பினை கலந்துவிட்டார். இவ்விரண்டையும் பிரித்தெடுக்க உரிய முறையை பரிந்துரைத்து மலர் உண்பதற்கு வேர்க்கடலை கிடைக்க வழி செய்க. 4th க்வெஸ்சனுக்கான ஆன்சர் வந்து எழுதிக்கோங்க. ஆன்சர் வந்து கைகளால் தெரிந்தெடுத்தல். அடுத்தது 5th. ஒரு குவளை நீரில் புளிச்சாற்றையும் சர்க்கரையையும் சேர்த்து நன்கு கலக்கவும். இது ஒரு கலவையா ஏன் என்று உங்களால் கூற முடியுமா? இந்த கரைசல் இனிப்பானதா புளிப்பானதா அல்லது புளிப்பும் இனிப்பும் சேர்ந்ததா? இந்த க்வெஸ்சனுக்கான ஆன்சர் வந்து எழுதிக்கோங்க. உயர் சிந்தனைவினால 5th க்வெஸ்சனுக்கான ஆன்சர். இது ஒரு கலவை ஏனெனில் இதில் புளி மற்றும் சர்க்கரை கலந்துள்ளது. 2nd பாயிண்ட் வந்து இனிப்பும் புளிப்பும் சேர்ந்த கலவையாகும். இதுதான் 5th க்வெஸ்சனுக்கான ஆன்சர். அடுத்தது ரோமன் லெட்டர் 9 வாழ்வியல் திறன்கள் விவாதம். 1st க்வெஸ்சன். உணவு கலப்படமும் அதனை கண்டறிதலும் என்ற தலைப்பில் விவாதம் ஒன்று நடத்தவும். இந்த க்வெஸ்சனுக்கான ஆன்சர் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.